எல்லாருக்கும் வணக்கம். அண்ணா, என் கல்யாணத்து கூட இவ்வளோ ஃபோட்டோ எடுத்தது இல்லைண்ணா, நீங்கள் வேறு இவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறீங்க. புதிய தோர்ந்து தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லி என்னை வாழ வைத்த தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஏற்கனவே நம்ம கை காலெலாம் உதறது, முன்னாடி வர ஒரு சிங் புளியை உட்கார வச்சு பேசுங்கண்ணா, எப்படிங்க பேசுறது, இது தொண்டை வேற சரியில்லை. காளியம்மா தானானே ஒரு டவுட் வந்துடும் அண்ணனுக்கு, எனக்கு கலரும் மாறி போச்சு, உடம்பும் மாறி போச்சு, குரலும் மாறி போச்சு. என்னை பெத்த தகப்பனே ஃபோன் பண்ணி டிவியில் காட்டுறது ஒன்ன மாதிரியே இல்லையம்மான்ட்டாருண்ண. மிக முக்கியமான ஒரே ஒரு விஷயம், நேத்து ஒரு குறுஞ்செய்தி எனக்கு வந்தது. எல்லா திராவிட கட்சிகளுக்கும் இதுவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அனைத்து மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா அது அப்படின்னா, மீத்தேன் எடுக்கிற திட்டம், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டம் இவ்வளோ நாள் நிலத்தில் வந்தது, ஆனால் இப்போ கடலில் வந்துருச்சு சாமி, கடலில் வந்துருச்சு. நேற்று தான் அதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த மேப்பை ஜியோ ரெஃபரன்சிங் சொல்லுவாங்க, அது கூகுள் மேப்பில் எங்கெல்லாம் நாங்கள் வந்து துளையிட்டு மீத்தேனையும் ஹைட்ரோ கார்பனையும் எடுக்க போகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம சென்னை காசிமேடு பகுதி. இதுவரைக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கல்ல, அவங்க கொடுத்துருக்க மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த திட்டம் வந்ததுன்னா, ஏற்கனவே ஒரு திமுக வேட்பாளர் சொன்ன மாதிரி, சென்னை அப்படியே மக்களெல்லாம் தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு காட்டில் வச்சுக்கிட்டு இது ஃபுல்லாக தொழிற்சாலை ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. அப்போ தான் நம்மளாம் கண்ணகி நகர் செம்மஞ்சேரிக்கு போக முடியும். நைட்டோட நைட்டாக அள்ளி கொண்டு போய் கொட்டிடுவாங்க மக்களை, நைட்டோட நைட்டாக. ஏன்னா பகலில் அள்ளி கொட்டினா போராட்டம் நடக்கும். அதனால் இரவோடு இரவாக நம்ம எல்லாம் இங்கேருந்து வெளில போகணும்னு நினச்சோம் அப்படின்னா, நீங்கள் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போடுங்க. எப்பா இவங்க எங்கே பார்த்தாலும் கத்துறாங்கப்பா, ஏன் கத்துறோம்? வேலை வெட்டி இல்லாமல் திங்க சோறு இல்லாமையாக வந்து கத்துறோம். என்னுடைய மக்கள், என்னுடைய எதிர்காலம், என்னோடய பிள்ளைங்க எல்லாம் நடுத்தரில் நின்றுமே. யாரெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்களோ, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டிங்களோ, அவங்களோட பிள்ளைங்க நடுத்தரில் நின்றுமேன்ற ஒரே காரணத்துக்காக கத்துறோம். தயவு செஞ்சு என் மக்களே புரிஞ்சுக்கோங்க, என்னைக்குமே வலி உணர்ந்தவன் ஆளாது, வலியின் பிரச்சனை தீராது. இதை முதல்ல கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நாம ஒட்டுமொத்த பெண்களுக்கும் இது வரைக்கும் என்ன ஒரு அம்மா கேட்குறாங்க, நீங்கள் வந்து 50% இடஒதுக்கீடு கொடுத்தது கவன ஈர்ப்புக, அந்த இளவுக்காவது இந்த திராவிட கட்சிகள் பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல, கவனத்தை ஈர்த்திருக்கலாம்ல. நீங்கள் ஏன் 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தீங்க, அதனால கவனத்தை ஈர்க்கலையோ? அப்புறம் எதுக்குப்பா 12 கட்சியோட கூட்டணி? இப்போ இவங்க கொடி எங்கே இருக்குன்னு நான் தேட வேண்டியதால், அங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஒரே கொடி, அது எங்களுடைய தலைவனோட கொடி. எங்கேயாவது கலர் கலராக தெரிதா பார்த்தீங்களா? நாங்கள் எப்பவுமே ஒரே நிறத்தோட, ஒரே மக்களோட, ஒரே இனத்தோட, ஒரே மொழியினோட, ஒரே அமைப்போட வாழ்ந்துட்டுருக்கிற ஒரே சமூகம். எந்த அரசியல் கட்சியிலேயாவது, எந்த அரசியல் தலைவனாவது, எந்த அந்த கட்சிகள் தலைமை எடுத்து நடத்துகிற ஒரு ஆளாவது, இதுவரைக்கும் அனைத்து உயிர்களுக்குமான பேசிய அரசியல் யாராவது ஒருத்தர் பேசினா சொல்லுங்கள், நாங்கள் மேடையை விட்டு கிளம்பி போயிடுறோம். அவங்க வீட்டு குடும்பத்துக்கு, அவரோட பிள்ளைக்கு, அவரோட சித்தப்பா பையனுக்கு, மாமனுக்கு, மச்சானுக்கு பொன் கொடுத்தோர், பொண்ணு எடுத்தோர், அவங்கள்ட்ட இருந்து பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், இவங்களுக்கான அரசியல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 2 பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை 40 பாராளுமன்ற உறுப்பினர், அங்கே போனீங்கன்னா எப்படி சட்டத்தை நிறைவேற்றுறீங்க? போகவே இல்லைன்னா எப்படியா சட்டத்தை நிறைவேற்றுவாங்க? கேள்வியாவது கேட்போம்ல நாங்கள், போகவே இல்லைன்னா எப்படி சட்டத்தை நிறைவேற்ற முடியும்? ஸோ அதனால் ஒரு நிமிஷம் மக்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த கட்சிகள் நம்மளுடைய நல்ல அபிப்பிராயத்தின் அடிப்படையிலோ, மக்கள் நலன் சார்ந்த விஷயத்திலோ எந்த கவனமும் செலுத்தலை. ஏன்னு கேட்டிங்கன்னா செலுத்துறதுக்கு நேரம் இல்லை. 15 நாள் கூட்டணி சண்டை, 20 நாள் பணம் பிரிக்கிறது சண்டை, 30 நாள் தொகுதி ஒதுக்கீட்டுக்கு சண்டை, இங்கே தண்ணி இல்லாமல் குழாயில் என் சித்தியும் என் சித்தப்பாவும் சண்டை. யாருக்கு வரும் வழி? யாருக்கு வரும் வழி? ஏன்னா எங்கள்கிட்ட நிறுத்தப்பட்டிருக்க வேட்பாளர்கள்லாம் பொது குழாயில் குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிக்கிறாள், எங்களுக்கு தெரியுமா வழி? டேப்பை திறந்து விட்டுட்டு இது கூல் வாட்டர், இது ஹீட் வாட்டர் அப்படின்னு வீட்டில் உட்காந்துட்டு அந்த தண்ணியில் குளிச்சு மினரல் வாட்டரில் குளிக்கிறாங்க. என்ன
மினரல் வாட்டர்ல குளிக்கிறாங்களா? ஏன்னா உடம்புல குளிக்கும் போதே அந்த மினரல்லாம் உள்ள போமா, அந்த தண்ணியில ஒண்ணுமே இல்லை, வெறும் சக்க. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க தர்றோம் நல்ல தண்ணி, நல்ல தண்ணி, வேற தண்ணி இல்ல, வெறும் நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி. கவர்மெண்ட் விற்கிற தண்ணி எல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம். அதனால மக்களே, ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, பெரிய கொடுமை. என்ன தெரியுமா, வயிறா பத்தி எரியுது எனக்கு. பைக்கில் வந்தா 400 ரூபாயா, கோலம் போட்டா 200 ரூபாயா, பாக்ஸ தூக்கிட்டு பின்னாடியே போனா 600 ரூபாயா, அந்த கொடியை பிடிச்சா 1000 ரூபாயா, கோசம் போட்டா 1500. எப்படி ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா ஜனநாயகத்தை? அட கேடு கட்ட மக்களா, உனக்கும் சேர்த்து தாயா தெருவில் நின்று கத்திட்டு இருக்கிறோம். இந்த கொடி பிடிச்சி கோசம் ஏமா, நேற்று உன்னை திமுக கொடி பிடிச்சிருந்த, இன்னைக்கு அமமுக கொடி பிடிச்சிருக்க, அவங்க 600, இவங்க 800ங்க. இந்த நாட்டில் நாங்கள் வந்து மக்களுடைய வறுமை நிலையை சொல்லி, கஷ்டத்தை சொல்லி, பாடுபட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு கண்ணாயப்பட்டு கர்மாந்திரப்பட்டு நம்ம கஷ்டத்தெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சு ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்கு போய் உன் பிரச்சனையை நான் பேசி அவன் நிறைவேற்றாமல் போய் நான் அடுத்தவர்கள் உட்காந்து போராட்டம் பண்ணி என்னை போலீஸ் அடித்து உள்ளே வச்சு வெளியில் வந்து திரும்ப நான் கத்தி நிலைமையை நினச்சி பாருங்கள், இப்படி கொண்டாந்து மாட்டி விட்டுட்டீங்களே. அதனால மக்களை, யாரும் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க தெருவில் வர பயப்படுறாங்க, ஏன்னா அவங்க போட்ட ரோடு, அதனால வரத்துக்கு பயப்படுறாங்க. நானே 4 வாட்டி தடுமாறி விழுந்துட்டேன். பாக்கிய லட்சுமி அக்கா இல்லை அப்படின்னா என் பல்லு 2 போயிருக்கும் இன்னைக்கு. அந்த மாதிரி ஒரு சாலை, எங்க பார்த்தாலும் கழிவு நீர், ஓட வேண்டிய இடத்த விட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருக்கு. அதுல குழந்தைங்க விளையாடுறாங்க. இது வந்து சிரிக்கிறதுக்காக சொல்லல, எவ்வளவு பெரிய ஒரு 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 கொடுமையான விஷயம் பாருங்க. ஏன் அப்படி என்ன, நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம், உங்களை அரியணையில ஏத்தினோம், அதிகாரத்துல உட்கார வச்சோம், பணத்துல பொருளை வச்சோம், நீங்க எங்களை பரிகாசம் பண்ற அளவுக்கு நாங்க ஆகிட்டோம். கல்வி கொடுக்கல மாட்டேன்ட்டீங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, நிலவளம் பாதுகாக்கப்படல, கடல் வளம் பாதுகாக்கப்படல, மலை வளம் பாதுகாக்கப்படல, மண் வளம் பாதுகாக்கணும், அப்புறம் என்ன இதுக்கு நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க? எதுக்கு இருக்கிறீங்க? ஆதாகப்பட்டது தம்பி ஒருத்தர் சொன்னாரு, ஆக அந்த வார்த்தை வர வந்து சொல்ல மாட்டேன். நமக்கு இதை பேசுறதுக்கு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இன்னொருத்தர் இருக்கிறாரு, மாம்பழத்துக்கு ஓட்டு கேட்கறது போல ஆப்பிளுக்கு ஓட்டு கேட்கிறாருன்னு. இவங்கெல்லாம் ஆட்சியாளர்கள், நம்ம தர்மாகோல் விட்ட கதையெல்லாம் தெரியும். அவர் பெரிய சயின்டிஸ்ட், விஞ்ஞானி, உலகத்திலே இல்லை, டைரக்டா இறங்கி வந்திருக்காரு அமெரிக்காவில இருந்து, இந்தியாவிலே கிடையாது அவரோட பிறப்பு. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு மத்தியில நம்மளுடைய வாழ்க்கை, அதாவது இளைஞர்களும் இளம் பெண்களும், குறிப்பா பெண்களும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி, 72 ஆண்டு கால தேசிய ஆட்சி, பொம்பளை பிள்ளைக்கு 50% இடஒதுக்கீடு, இது வரைக்கும் இந்திய அரசியலமைப்பே கொடுக்கல. ஏன் கொடுக்கல? பெண்கள் ஆட்சி கட்டில் வந்தால் சம உரிமை பேசினா நமக்கான இடம் விட்டு போயிடுமோ அப்படின்னு இது வரைக்கும் நான் பெண்கள் வலிமை எடுக்கிறதையும், பெண்கள் அதிகாரத்தில் அமர்றதையும், பெண்களோட அரசியல் பங்கேற்பையும் இது வரைக்கும் தடுத்து வச்சுருக்காங்க. அதை முதல்ல உடச்சு 50% இடஒதுக்கீட்டுக்கு பெண்களுக்கு கொடுத்தே ஆவணு, 40 தொகுதி இல்லை 20 தொகுதி அனுப்பாட்டி, வட சென்னையில நல்லா கணக்கிட்டுக்கோங்க, என் அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்களே. ஒரு பாட்டி சொல்லுது, நான் சாகிற வரைக்கும் உதய சூரியன் தான். என் தம்பி வேற ஒண்ணு கேட்டு வந்துட்டான், சரி பரவாயில்ல விடுங்க, அதை நான் சொல்ல விரும்பல. அந்த உதய சூரியனுக்கும் ரெட்டலைக்கும் ஓட்டு போடுற என் மக்களே, 23 வேட்பாளர்கள் வட சென்னையில் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க, 23 வேட்பாளர்கள். அந்த 23 வேட்பாளர்ல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரே வேட்பாளர் தான் பெண் வேட்பாளர். 23 பேரை எதிர்த்து ஒரு பெண் வேட்பாளரை களமிறக்கி அவர்களையும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பை உருவாக்கி வச்சது நாம் தமிழர் கட்சி, எங்க அண்ணன் சீமான்.